இஸ் அஜய் ஃப்ரம் ஷேடோஸ். ஸோ நான் கேமரா பற்றி பேசணும்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நான் ஆல்மோஸ்ட் 4 to 5 இயர்ஸாக அவங்களோட வந்து பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கேன். ஸோ அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆஸ் எ ஃபோட்டோகிராஃபர் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோனோ அதை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட இருந்து என் கிளைண்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களோ அந்த குவாலிட்டி அவங்க கொடுக்குறாங்க. ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட நிறைய வந்து அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ நான் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அவங்களோட ஆப் சொல்லலாம், ஸோ அவங்களோட ஆல்பம் சொல்லலாம். ஸோ ஃப்ரம் த பிகினிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்பம் அப்படின்னு வரும்போது ஸோ மார்க்கெட்டில் நிறைய பீப்புள் இருக்காங்க. ஸோ எங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு எங்கே பண்ணுறது, ஏன்னா வி வாண்ட் அ பெஸ்ட், வி ஒர்க் ஃபார் சோ மெனி பீப்புள், பட் எண்ட் ஆஃப் த டே வந்து பார்க்க பார்த்தீங்கன்னா குவாலிட்டி தான் வந்து இம்பார்ட்டன்ஸ். ஸோ அந்த குவாலிட்டி பார்க்கும்போது எங்களுக்கு எங்கே கிடச்சிது அப்படின்னா கேன்வரால் கிடச்சிது. ஸோ எப்படி நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ நான் கம்பேர் பண்ணேன். ஸோ கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆல்பமோட பைண்டிங், ஸோ அந்த பைண்டிங் பார்த்திங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ அந்த ஃபினிஷிங், அதேமாதிரி ஒவ்வொரு ஆல்பமும் பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்து யூனிக் பால் கோடு இருக்குது. அந்த யூனிக் பால் கோடு மட்டும் இல்லை, ஆன்லைன் வெர்ஷனுக்கான யூஆர்எல் கொடுக்குறாங்க. ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா நீட்டாக பர்ஃபெக்டாக ஒரு ஒரு கார்பரேட் லெவலில் இருக்குது. ஸோ இப்போ இப்போ வேர்ல்டு பார்த்திங்கன்னா ஸோ எல்லாமே வந்து ஆன் டைமில் பர்ஃபெக்டாக இருக்குன்னு நினைப்பாங்க. ஸோ என்ன நிறைய விஷயத்தில் அவங்க இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசெண்ட் டைம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸோ அவங்களோட நிறைய ஃபோட்டோ புக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆரம். ஸோ ஆரான்றது இந்த ஆல்பம் தான். ஸோ நான் ஃபஸ்ட் டைம் இந்த ஆல்பம் பார்க்கும்போது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ வா சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதில் தான் நான் நிறைய பிரிண்டிங் பண்ணேன். என்னோடய கிளைண்ட்டும் பார்த்துட்டு என்னை அப்ரிஷியேட் பண்ணாங்க, ஆல்பம் சூப்பராக இருக்குது, குவாலிட்டி நல்லாயிருக்கு, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குன்ட்டு. அது போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வித்தின் எ மந்த் ஆர் 1 or 2 months நெக்ஸ்ட் இன்னொரு புக் வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, தட் இஸ் சூப்பர் புக். அந்த சூப்பர் புக் பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இந்த புக் பார்த்தவங்க எல்லாருமே வந்து பிரிண்ட்லாம் பார்த்துட்டு, ஓ இவ்வளோ பெருசாக போடுறோம் பட் ஃபோட்டோஸ் பிக்சலேட் ஆகலை, பட் குவாலிட்டி சூப்பராக இருக்குது, ஸோ நல்ல ஃபினிஷிங்கில் இருக்குது, ஸோ வி இம்ப்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிளைண்ட் நெக்ஸ்ட் சூப்பர் புக் வந்துட்டாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா நினச்சேன், ஓகே கன்வரா இதோட ஸ்டாப் ஆகிடுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வேறு இதுக்கப்புறம் அப்டேட் இருக்குமோ இல்லையே, எப்படி கிளைண்ட் இம்ப்ரெஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏன்னா மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா எவ்ரிடே வந்து அப்டேட்ஸ், புது புது விஷயங்களுக்கு தான் வந்து கிளைண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ராயல்ட்டின்னு ஒரு புக் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த புக்கு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதோட ஃபினிஷிங், அதோட அவுட்புட்டு, அதோட ஆல்பமோட என்டையர் ஃபினிஷிங்கே பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, என்னையே இம்ப்ரெஸ் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய கிளைண்ட் டெஃபினட்டாக அது இம்ப்ரெஸ் பண்ணும். ஸோ எனக்கு ரீசெண்ட் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த புக்கு நான் வந்து கன்வேராவில் வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நான் பார்த்துட்டு, ஸோ சாம்பிள் பண்ணேன். ஸோ சாம்பிள் பண்ணி என்னோடய ஆஃபீஸில் வச்சுருந்தேன். அப்போ எனக்கு ஒரு கிளைண்ட் வந்திருந்தாங்க, அவங்க எங்ககிட்ட சர்வீஸ் எடுத்த கிளைண்ட். ஸோ அவரோட வெட்டிங்க்கு பார்த்திங்கன்னா நாங்கள் 6 புக் தான் போட்டு கொடுத்துருந்தோம். அவர் இந்த ராயல்ட்டி புக்கு பார்த்துட்டு எங்கிட்ட கேட்டார், ராயல்ட்டி சூப்பராக இருக்குது, எனக்கு இதுலேயே வந்து ஒரு பிரிண்ட் வேணும், ஸோ எங்களுக்கு அதில் ஒரு பிரிண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதுவும் நாங்கள் பிரிண்டிங் க்யூக்கு அமைச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்லேயே வந்து நான் ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம், ஸோ என்னோடய ஆல்பம் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்ட்டு. ஸோ இதில் முக்கியமான பார்த்திங்க அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரியில், ஃபோட்டோகிராஃபி இண்டஸ்ட்ரியில் கமிட்மெண்ட். ஸோ அந்த கமிட்மெண்ட் என்ன அப்படின்னா, ஸோ அவங்க எங்களுக்கு ஐ மீன் கேனவரால் வந்து எங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ நான் இன்றைக்கி ஆல்பம் போட்டோன்னா 3rd day or 4th day வந்து யூ கேன் கெட் அ டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கமிட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நாங்களுமே வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட்டுக்கிட்ட வந்து கமிட்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ அந்த கமிட்மெண்ட் வந்து நாங்கள் வந்து கிளைண்ட்டுக்கிட்ட கொடுக்கும்போது பர்ஃபெக்டாக அந்த டைமில் டெலிவரி பண்ணும்போது எங்களுக்கு குட்வில் கிடைக்குது. ஸோ அந்த குட்வில் வந்து எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன் அப்படின்னா, ஸோ அவங்க கொஞ்சம் எங்கேயாவது ஸ்லிப் ஆனாலுமே நாங்களும் இங்கே வந்து எங்கள் கிளைண்ட்டுக்கிட்ட ஆன்சரபுளாக இருக்கணும். பட் ஆல்மோஸ்ட் ஐ செட் 4 to 5 இயர்ஸாக நான் அவங்களோட பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கேன். எனக்கு எந்த டைமிலுமே வந்து அவங்க அந்த கமிட்மெண்ட் மிஸ் பண்ணதே இல்லை. ஸோ ஓவரால் கன்வேராவோட எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியான சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ இந்த புக் பார்த்திங்கன்னா வந்து ராயல்ட்டி புக். ஸோ இந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் 3 colors இருந்தது. ஸோ எல்லா கலருமே பார்த்திங்கன்னா அவங்க பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வித்து க்ரீன் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்த எல்லாருமே வந்து வா ஃபேக்டர் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆல்பம் பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது, கலர்ஸ் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஃபினிஷிங், இந்த பைண்டிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஸோ அவங்க எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்பமுக்கான அந்த ஆலோகிராம் இருக்குது. ப்ளஸ் அது இல்லாமல் ஒவ்வொரு ஆல்பமுக்கும் யூனிக் பார் கோடு இருக்குது, ப்ளஸ் ஆன்லைன் யூஆர்எல் லிங்க், அதோடய பாஸ்வேர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமுமே வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, சும்மா ஜஸ்ட் லைக் தட் இல்லாமல். ஸோ அவங்க வந்து கார்ப்பரேட் லெவலில் பண்ணுறதுனால ஸோ எங்களுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நாங்கள் கண்டிப்பாக எங்களோட பிஸ்னஸ் வந்து கன்னடாவோட இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் நாங்கள் கண்டினியூ பண்ணுறது எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ எங்கள் சைட்லேருந்து நாங்கள் கன்வராக்கு வந்து குட் லக் சொல்கிறோம். தேங்க்யூ.